எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரவா தோசை வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரவா தோசைக்கு நான் முதல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம சாதாரணமாக உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரவை தான். அடுத்தது முக்கால் கப் வந்துட்டு நான் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது அரை கப் வந்துட்டு நான் மைதா எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு வந்துட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ இதோடவே வந்து சேர்த்துடுறேன். நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு வேண்டானாலும் விட்டுடலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு வந்து சேர்த்துருக்கேன். நான் ஒரு கப் ரவைக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம் வந்து நான் இப்போ இதோடு சேர்க்குறேன். அடுத்தது நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு வந்துட்டு நான் சேர்க்குறேன். அடுத்தது பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் வந்துட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை வந்து சேர்க்குறேன். நான் வந்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு சேர்க்குறேன். அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஊற்றும் போது நமக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் முதல்ல 1 கப் மட்டும் தண்ணி வந்து சேர்க்குறேன். இது நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா திக்காகிட்டே வரும். அதனால் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் முதல்ல 3 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஊற அந்த ரவையெல்லாம் நல்லா ஊற திக்காகிட்டே வரும். அப்புறம் ஊற்றும் போதும் 3 கப் வந்து ஊற்றி நம்ம தோசை ஊற்றலாம். நம்ம ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா 1 தோசைக்கும் அடுத்த தோசைக்குமே அது வந்துட்டு மாவு திக்காகிட்டே தான் வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ முதல்ல 3 கப் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா 1/2 ஹவர் அது நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு தோசை வந்துட்டு நல்லா வரும். அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு மறுபடியும் வேகும் போது அது நல்லா கிறிஸ்பி ஆகும் போது தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் இது 1/2 ஹவர் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது 1/2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு நம்ம கலந்து வச்சதை விட இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்துட்டு மறுபடியும் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஊற்றுனோம்னா அப்படியே தோசை தவால வந்துட்டு அது அப்படியே ஓடணும். அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு 3 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அப்படியே தண்ணி சத்தம் வந்து கேட்கணும். அது கலகு மிக்ஸ் பண்ணும் போது அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ தோசை ஊற்றுறதுக்காக நான் தவா வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றினோம்னா இந்த மாதிரி நல்லா கேப் வரும். அப்போ வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அந்த கேப்லெல்லாம் வந்துட்டு ஊற்றி ஃபில் பண்ணிடணும். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ஹீட் வந்துட்டு லோவில் வச்சிடணும். தோசை தவா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மாவு ஊற்றிட்டு நல்லா லோவில் வச்சிட்டோம்னா அது மெதுவாக வேகும். இந்த ரவா தோசை வந்து வேகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக கீ போடுறேன். நம்ம ஆயில் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம்னா அது நல்லா வெந்துட்டு அதுவே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு சட்னி எல்லாம் கூட தேவையில்லை. அப்படியே வந்து கூட நம்ம சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இப்போ அடுத்த ரவா தோசை வந்து நம்ம ஊற்றலாம். இது வந்துட்டு இப்படி மாவோடவே அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை தவால போட்டுட்டு மேலேயும் மாவு ஊற்றலாம். இல்லை ஊற்றி முடிச்சுட்டும் நம்ம மேலேயும் போடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்புறம் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப மீடியமாக வச்சாதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி ரவா தோசை வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.